ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா ரெஜிஸ்டர்னஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி, எய்ம்ஸ் டெல்லியிலேருந்து கொஞ்சம் வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இதில் எம்எஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு, எம்பிபிஎஸ் எம்டி முடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய வேகன்சிஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ சேலரி, எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லே கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குள்ளே வந்து சேரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வேகன்சி யார் ஹையர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் இருக்கு, இவங்க தான் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து மேயர் தான் விட்டுருக்காங்க. இல்லை, அப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் ஆஃப் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் அட் எய்ம்ஸ் நியூ டெல்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான், கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையாது. அதனால் வந்து பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சூப்பரிண்டென்ட், இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் காலேஜ் ஆஃப் நர்சிங், இவங்களுக்கு வந்து மூணு போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் இஎன்டி, இவங்களுக்கு மூணு போஸ்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் மெடிக்கல் ஃபிசிக்ஸ், இவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் கிளினிக்கல் ஹெமட்டாலஜி, இவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ஹெமட்டோ பேத்தாலஜி, இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டெமோகிராஃபி, இவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனஸ்திஷியா, பீடியாட்ரிக், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், நியூக்ளியர் மெடிசன், பெத்தாலஜி, கார்டியாலஜின்னு சொல்லிட்டு நிறைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து 21 இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இது ஆன்லைன் மோடில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது வந்து நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது, 1/6/2022 அன்னைக்கு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 36 வரையும் 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் நியூ டெல்லி லாஸ்ட் டேட் வந்து ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறதுக்கு 15/7 வரையும் கொடுத்துருக்காங்க. இதில் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் 2 ஆஃப் தேர்ட் ஷெட்யூல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 14 இயர்ஸ் டீச்சிங் எல்லாம் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 7 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து மேஜர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் காலேஜ் ஆஃப் நர்சிங், இதில் தான் நர்சிங்காக வந்து எடுத்திருக்காங்க. எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணவங்க 5 இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து 2 இயர்ஸ் கம்பல்சரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இஎன்டிக்கு வந்து மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் எம்எஸ் இஎன்டி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து மெடிக்கல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படித்தவங்க, ரேடியாலஜிக்கல் ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிளினிக்கல் ஹெமட்டாலஜிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எம்டி மெடிசன் பீடியாட்ரிக் குவாலிஃபிகேஷன் ரெகனைஸ்ட், பீடியாட்ரிக்கும் ஹெமட்டாலஜி கிளினிக்கல் எல்லாத்துக்குமே வந்து எம்எஸ் எம்டி வந்து நீங்கள் அதில் முடித்தவங்க டிபார்ட்மெண்ட்டில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எம்டி எம்எஸ் முடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க வேகன்சி எல்லாத்துக்குமே. ஜாப் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணலாம், மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனுக்கு லாஸ்ட் டேட் 36 வரையும் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் காப்பிக்கு 15/7 வரையும் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே மஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோடய வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட, அதுபடி ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் வந்து இருந்தால் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணுறவங்களுக்கு அட்ரஸும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பே ஸ்கேல் வந்து 1,68,900 2,20,000 வரையும் சொல்லியிருக்காங்க. அதனால் மினிமம் வந்து 67,000 2 லேக்ஸ் வரையும் அப் டு இருக்கும். நர்சிங்க்கு 67,000 ஸ்டார்ட் ஆகும், டாக்டர்ஸ்க்கு 1 லேக் அபோ வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் எல்லா கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1,500 ருபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 1,200 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1,200 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து
ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக இந்த ஜாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேகன்சியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய நர்சிங் ஜாப்ஸு, பேரமெடிக்கல் ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டினியூஸாக எங்கள் சேனல் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.